ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நடக்க போகிற இந்த இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட்டு ஜூன் டுவெண்ட்டி ஒன்லேயே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுமா இல்லை போஸ்ட்பான் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ உள்ள சூழ்நிலைப்படி மேபி போஸ்ட்பான் ஆகலாம் இப்போ உள்ள சூழ்நிலைப்படி போஸ்ட்பான் ஆக தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது இன்கேஸ் எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட்டுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோரா அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பதினோரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டேஷனரிலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்தாங்கன்னா எக்ஸாம் சொன்ன டேட்டில் கரெக்டாக நடக்கும் அது ஜூன் பதினெட்டாம் தேதி அப்போ அந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்து இருக்குது பட் இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் போஸ்ட்போன் ஆக தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது செகண்ட் நியூஸ் கரண்ட் எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைடில் ஒரு மீட்டிங் நடக்குதாமே கரண்ட் எக்ஸாமை கேன்சல் பண்ண யாரும் அப்போஸ் பண்ண முடியாது அண்டு கவர்மெண்ட் சைடில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அதை கன்சிடர் பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் கரண்ட் எக்ஸாம் கேன்சல்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுமாமே அப்படின்லாம் கேட்குறீங்க கரண்ட் எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைடில் எந்த ஒரு டிஸ்கஷன் அண்டு மீட்டிங் இப்போ வர எதுவுமே நடக்கலை கரண்ட் எக்ஸாம் கேன்சல் ஆக இப்போ வர ஒரு பெர்சன்டேஜ் கூட சான்ஸே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங் சொன்னால் மட்டும்தான் பொலிட்டீஷியன் சைடில் ஒரு வில்டிங் வச்சா மட்டும்தான் கரண்ட் எக்ஸாம் கேன்சல் ஆக சான்ஸே கிரியேட் ஆகும் பட் இப்போ வர கேன்சல் ஆக ஒரு பெர்சன்டேஜ் கூட சான்ஸே இல்லை பிகாஸ் டூ ஆர் த்ரீ டேஸில் கரண்ட் எக்ஸாம் கேன்சல்னு கவர்மெண்ட்டாக பார்த்து அனௌன்ஸ் பண்ண சான்ஸே இல்லை டோன்ட் பிலீவ் ரூமர்ஸ் பட் நமக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸாம் கேன்சல் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட்டுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோரா இல்லாட்டி அதுக்கு முன்னால் கூட ஹால் டிக்கெட் ஜெனரேட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி